Hi guys! Hi, welcome! This is Crazy Pat channel and I am Bamba Street Food. So, you all know that you can see the Bambalapitiya gold road. This is a boat. Yes, but sir, ulle kya konde be kaati illa. Irikre dining space irukku and sutti vara vandu neriya huts irukla. Sutti vara neriya huts irukke ellame inda containers potu da senjirukanga and vandu containers vandu nalla over over color la different senjirukanga. Sari okay, ipo idhula vandu enna enna hut irukke. Idhula vandu pot biryani irukke. Angala vandu chai wala irukke. Mattadhu vandu and m burger and irukke enna marine. Ah theriyala m burger and solla podu hut nu vandirukke. Yes, adu undi irukke. And ingala vandu or hut name ella potrukanga royal grill and solli ana open pannela ungala enna chai irukku idhukku id america irukku cardamom chai irukku splash irukku so okay naanga vandu ipa chai vaala irundhu or chaiyum or mocktailum eduthirukom yes cheers adikela cheers and enna da indha size la irukku idhu vandu cute ah irukku enak pidichirukku mocktail dhaan idhu mocktails vandu konjam glasses la kudichu palakkam idhula kudichu palakkam illa try panniruma yes nalla irukku இது நல்ல ஸ்பைசியா இருக்கு தண்டூரி எடுத்துناங்க சோ தண்டூரி வந்து எப்பவுமே கூடுதா ஸ்பைசியா தான் இருக்குது எஸ் அண்ட் வந்து இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு லெமன் எல்லாம் கூட போட்டு ஸ்ப்ரைட் எல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க ரிஃப்ரெஷிங்கா இருக்கு சோ நீங்க வந்தீங்கனா இங்க ட்ரை பண்ணலாம் இவங்கள்ட்ட நார்மலி ஸ்நாக்ஸும் இருக்குது ஆனா இங்க வந்து இன்னும் ரெடியா இருக்கு நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது நம்ம 1 1/2 வீக்ல வந்து ரெடி ஆயிடும்னு சொன்னாங்க சோ நீங்க வந்து இப்பவே வரலாம் 1 1/2 வீக் கழிச்சு வரலாம் அது உங்களோட போத்துக்கிட்டும் படுக்கலாம் படுத்துட்டும் போகலாம் போகலாம் எஸ் சோ இப்போ வந்து நாங்க பம்பா கரம்பா ன்னு சொல்லி ஒரு ஹட் ஒன் இருக்கு அது என்ன பாட்டு பாறீங்க பம்பா கரம்பா சோ இது வந்து கொஞ்சம் உள்ளுக்கே இருக்கிற ஹட்டா எப்பவுமே சீஸ் கொத்து சிக்கன் கொத்து எடுக்கறோம் கொஞ்சம் டால்பின் கொத்து ட்ரை பண்ணலல எஸ் டால்பின் கொத்து வந்து ஸ்ரீலங்கால ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கொத்து சோ இன்னைக்கு வந்து நாங்க டால்பின் கொத்து ட்ரை பண்ணிரலாம் இவங்கள்ட்ட இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு ஓகே சோ நாங்க வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படினு சொன்னா இது என்ன டால்பின் கொத்து தானே எஸ் டால்பின் கொத்து ஆனா டால்பின் இதுல இருக்காது இல்ல இல்ல நான் உண்மையாவே வந்து சின்ன வயசுல வந்து டால்பின் கொத்துனா டால்பின் எல்லாம் சாப்பிடுவாங்களான்னு யோசிச்சிருக்கேன் ஆனா டால்பின் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அனிமல் அதையும் சாப்பிட பாத்துக்கறேனா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சீசி லுக் இருக்கல்ல லுக் இருக்கு எஸ் சூட பாத்தீங்களா எப்படி ஆவி பறக்கிறது நல்லா தான் இருக்கு லைட்டா உரைக்குது நல்லா இருக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை வருது டால்பின் கொத்துனா டிஃபரண்ட் நல்லா இருக்கு பா நல்லா இருக்கு டால்பின் கொத்துனா பராட்டா வச்சு தான் இத கட் பண்ணி தான் செய்வாங்க இல்ல வடிவே வந்து ஒண்ணு சொல்வாங்க நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு இது ஏன் கேட்டுக்கிட்டேன்ன மாதிரி நீங்க வந்து சொல்றதுக்கு நான் வந்து நல்லா இருக்கு இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு பம்பா கரம்பா பம்பா எனக்கு வந்து பம்பா வந்து வம்பான்னு கேட்டுச்சு பம்பா கரம்பான்னு நான் சொல்றது வந்து கந்தா கடம்பான்னு சொல்ற மாதிரி இருக்கு சோ நல்லா தான் இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் பொட் பிரியாணில வந்து ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம் சோ அது வரட்டும் அது வரைக்கும் சாப்பிட்டுருவோம் நாங்க இனி வந்து பொட் பிரியாணில ரெண்டு மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கோம் அதுவும் வரட்டும் அதோட மீட் பண்ணுவோம் ஓகே சோ நாங்க இந்த ஹட்ல வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ப்ரோன் சப்மரின் இருந்துச்சு ஸோ டவுட்டே இல்லை நான் அதை தான் எடுத்திருப்பேன் அது ஒன்று ஒரு சிக்கன் பர்கர் ஒன்று எடுத்திருக்கேன் அதை தாண்டி வந்து ஃப்ரைஸ் எடுத்திருக்கேன் இவங்களோட ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு ஃப்ரைஸாம் ஸோ அதுவும் எடுத்திருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து மெரைன் கிரில்லோட செகண்ட் பிரான்ச் ஸோ நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் தான் மெரைன் கிரில்லோட பிரான்ச் தான் ஏன்னு சொன்னால் நான் இந்த எம் லோகோ வந்து அவங்களோட இதில் பார்த்தேன் ஸோ அதை வச்சு தான் நான் சொன்னேன் அதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருக்க எல்லாமே கவர் பண்ணிட்டேன் விட்டுட்டோமா இல்லையா இல்லை அநேகமாக ஏன் எல்லாமே எடுத்துட்டேன் மூன்று ஹட்ஸும் எடுத்துட்டேன் ஒன்று நாலு ஹட்ஸ் சாய் வாலாவோட சேர்த்து நாலு ஹட் ஆனால் ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து 14 ஹட் வரப்போகுது அதில் 4 ஹட்டாக எடுத்துருக்கேன் மிச்ச 10 கட்டை விட்டுட்டேன் அந்த 10 கட்டுக்காக திரும்பி வரணும் சரி ஓகே இப்போ நான் இது ஆர்டர் பண்ணியாச்சு அங்கேயும் ஆர்டர் பண்ணியாச்சு ஃபுட்டோட மீட் பண்ணுவோம் என்ன வேலா தனியா ட்ரை பண்ண போறீங்களா எஸ் தம் பராட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பராட்டாக்குள்ள வந்து சிக்கன் எல்லாம் வச்சு பின் அதை வந்து ஒரு இலையால் ரப் பண்ணிட்டு குக் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நாங்கள் எடுத்த வந்து பொட் பிரியாணி எவ்வளோ ப்ரைஸ் 1400 அப்படியா
கொஞ்சம் எடுத்தாச்சு. சரி ஓகே, இது வந்து எங்க புட் பிரியாணில இருந்து எடுத்துக்கலாம். ஒரு மாக்டெயில் டைப் பண்ணலாமா? சீர்ஸ். நல்லா இருக்கு. இது 400 ரூபீஸ். ஷோ வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த மாக்டெயில் லைம் மாக்டெயில் அப்படினு சொல்லி போட்டு அந்த மேல வந்து மிந்தி லீவ்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. எஸ். அடுத்தது வந்து நாங்க முதல்ல ட்ரை பண்ண அந்த தம் பராட்டாவும் வந்து புட் பிரியாணில இருந்து வந்ததா. அண்ட் இன்னொன்னு வந்து அவங்களோட மண்யோக்கா அண்ட் சிக்கன். சிக்கன் மண்யோக்கா ஃபாஸ்ட் மூவிங். சோ இது வந்து வடிவா பாருங்க. சிக்கி சிக்கி. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு நோ ஐடியா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது வந்து மரவள்ளி கிழங்கு தானே? மரவள்ளி கிழங்கு சிக்கன் எல்லாம் போட்டு இவங்க வந்து அந்த மரவள்ளிய வந்து அவிச்சிட்டு அதுக்குள்ள வந்து நிறைய மசாலா அப்புறம் சிக்கன் கறி எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. டிஃபரண்டா இருக்கு. நான் வந்து இந்த டைப் வந்து எங்கயும் சாப்பிட்டது இல்லை. நீங்க சாப்பிட்டது இல்லை. இவங்க ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டிருந்தோம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. 800 ரூபீஸ் குவான்டிட்டி வந்து கூடவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. அன் வந்து மெயினாக வந்து மரவள்ளி அப்படின்னு சொன்னால் இதுதான் என்னது பொல் சம்பளா? இது இல்லை, இது இந்த மரவள்ளிக்கண்டு ஒரு ஒரு அரைச்ச சம்பளம் சம்பளம் ஒன்று இருக்கு. அதோட சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல. அண்ட் மரவள்ளி கூட நல்லா செலக்ட் பண்ணி நல்ல மரவள்ளியா எடுத்துருக்காங்க. அதான் பிளஸ் நல்லா வந்து குக் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து என்னோட ப்ரோன் சப்மரின் இருக்கு, பர்கர் இருக்கு, அண்ட் வந்து ஃப்ரைஸ் இருக்கு. ஸோ வந்து நீங்க ப்ரோன் சப்மரின் ட்ரை பண்ணிருக்கியா? நான் ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணிருங்க. இப்ப கொஞ்ச நாளாவே வந்து நாங்க ப்ரோன்ஸ்ல பர்கர் அண்ட் ப்ரோன்ஸ்ல வந்து சப்மரின் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கொண்டே இருக்கோம். எஸ். இங்கே பாத்தீங்கன்னா நிறைய ப்ரான்ஸ் போட்டிருக்கு. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் தான். அதோட வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தந்திருக்காங்க. எஸ். நல்லா இருக்கா? இது வந்து எங்க இருந்து எடுத்தோம்? மெரைன் கிரில். மெரைன் கிரில்ல இருந்து பர்கர்ஸ் அண்ட் போட்ட ஒரு கட்ல இருந்து எடுத்தாங்க. எஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த சப்மரின் அந்த பேஸ், அதாவது வந்து பன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா நல்லா செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க. யா, அந்த ரோஸ்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஓகே ஓகே. உமே ரோஸ்ட் பண்ணா தான் அந்த டேஸ்ட் வரும். நீங்க ப்ரான்ஸ் சொன்னா உங்களுக்கு ஓகேல? இப்படி சொல்லிட்டீங்க. ப்ரான்ஸ் ட்ரை பண்ணோம். இது வந்து கௌஷி வந்து இந்த பன்ன சாப்பிடறாவோ இல்லையோ, இதுல இருந்து வந்து ப்ரான்ஸ் வந்து எடுத்து எடுத்து முடிச்சிடுவீங்க. என்னையும் கொஞ்சம் பாருங்க, நானும் சாப்பிடுறேன். எஸ், உங்களுக்கு ஒரு பாதி இருக்கு. அண்ட் ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதோட வந்து ஒரு வதக்கி போட்டு அதை உள்ளுக்கு வச்சு செஞ்சிருக்காங்க. நல்லாவே இருக்கு. சீஸும் வச்சிருக்காங்க. எனக்கு வந்து இங்கே பிடிச்சது என்னன்னு சொன்னால் இந்த வைப் அண்ட் இந்த கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு. அண்ட் பம்பளப்பட்டியில் இருக்கு. நாங்கள் உண்மையாக வந்து பம்பளப்பட்டியில் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கஃபே வந்து எங்கேயுமே இல்லை. ஆ, மரைன் ட்ரைவில் ஒன்று இருக்கு. இப்போ மெயின் ரோட்ல ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் அடுத்தது வந்து என்ன ட்ரை பண்ணுவோம்? ஃப்ரைஸா? ஸோ இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்ன மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுக்கு மேலே சீஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்திருக்கும் போது நிறைய பேர் வந்திருக்காங்க, சரியா? எல்லாருமே இதுதான் எடுத்திருந்தாங்க. நான் பார்த்தேன். இங்கே பாருங்க, எவ்வளோ சீஸியாக இருக்கு. அப்போ ஃப்ரைஸ் போட்டு மேலே சிக்கன் போட்டு அதுக்கு மேலே சீஸை வந்து போட்டு மெல்ட் பண்ணிருக்காங்க. சிக்கன் என்ன? யா யா யா, மீன்ஸ் சிக்கன் சொல்லலாம். யா, மீன்ஸ் சிக்கன் சொல்லலாம். கொஞ்சம் இருங்க, நான் இந்த சீஸை சுற்றிடுறேன். மேல வந்து மொசரெல்லா சீஸ் போட்டிருக்காங்க. உள்ளுக்கு வந்து லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் வருது. நல்லா இருக்கு. நீங்கள் சாப்பிட்றத பார்க்க சந்திரமுகியில் ஜோதிகா வந்து அப்படியே மாறுற மாதிரி இருக்கு. சாப்பாடை பார்த்தோன்னா அப்படியே மாறிட்டீங்க. நானா? ஸோ இதுக்கு என்ன ரெக்கமெண்டட், ஹைலி ரெக்கமெண்டட் ஆர் ரெக்கமெண்டட்? இது வந்து நீங்கள் எடுக்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ப்ரோன் சப்மரினோட இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நாங்கள் எடுத்தது எங்கன்னு சொன்னால் அந்த ரெட் கலர் ஹட் பின்னுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த எம் பர்கர்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ஒரு பர்கர் இருக்கு, அது நான் ட்ரை பண்ண போறேன். ஓகே, என்ன வேலை பெரிய பர்கர்? ஸோ பர்கர் வந்து நான் தான் ட்ரை பண்ண போறேன், பிகாஸ் கௌசி இதையும் ட்ரை பண்ணியிருப்பான்.
வரும்போது என்ன பிரச்சனை போட்டிருக்கதால அது வந்து தெரியுது இல்ல உள்ள வந்து நிறைய சோஸ் அதாவது சீஸ் மாய் வந்து ஸ்டஃப் பண்ணிருக்காங்க இதுல வந்து சீஸ் மாய் வந்து தெரியுதா எஸ் அது வந்து ஸ்டஃப் பண்ணிருக்காங்க சீஸை யா இந்த பேட்டி செய்யும் போதே வந்து ஸ்டஃப் பண்ணி செஞ்சிருக்காங்க அண்ட் இது வந்து சிக்கன் பேட்டி தான் இவங்கள்ட்ட வந்து பீஃப் கூட இருக்கு ஓகே விட்டா நீங்களே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க போல இருக்கு நானும் வரேன் சோ இங்க பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிருக்கு எடுத்து எல்லாத்தையும் வந்து மெஸ் அப் ஆக்கி வச்சிருக்கோம் எஸ் வெயிட் வெயிட் நான் வரேன் ஓகே சோ நாங்க ரெண்டு பேரும் கலச்சி விழுந்து எனக்கு வேர்க்காது வேலாக்கு வந்து வேர்க்கும் வேலா சூடா சாப்பிட்டா வேர்க்கும் உரப்பா சாப்பிட்டா வேர்க்கும் அவர் வந்து அப்படி கொஞ்சம் சாப்பாடு வந்து சிலது வந்து ஸ்பைசியா இருந்தாலும் அப்படி இருக்கு சோ நான் உண்மையா வந்து என்ஜாய் பண்ணாம எனக்கு வந்து பிடிச்சது வந்து நல்ல ஃபன்னா இருக்குல வந்து போறும்போது மெயினான விஷயம் வந்து இந்த பம்பா ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து ரொம்பவே ஆர்கனைஸ்டா பண்ணிருக்காங்க முதலாவது விஷயம் ரெண்டாவது வந்து நீட்டா இருக்கு ஒன்று வந்து இப்பதான் புதுசா திறந்திருக்காங்க அதனால நீட்டா இருக்கு நம்ம ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பர் அண்ட் வந்து அவங்க போட்டிருக்க டேபிள் சேர்ஸ் கூட கொஞ்சமே கம்ஃபர்டபுளா நல்ல நீட்டா வடிவா இருக்கு அது ஒண்ணு மற்றது வந்து உடனே கிளீன் பண்றதுக்கெல்லாம் ஆக்கள் வச்சிருக்காங்க அண்ட் வந்து ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நல்லாவே இருக்கு நீங்க வந்தா இந்த நாலு ஹாட் இருக்கும்போது நீங்க வந்தா கூட உங்களுக்கு நிறைய எடுத்து சாப்பிடுறதுக்கு ஐட்டம்ஸ் இருக்கு கௌஷி வந்து இப்ப எல்லா ஃபுட் ரிவ்யூக்கு போனாலும் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் முடிக்கிறாங்க சோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க வந்து அடுத்த வெர்ஷன் 2.0 மாதிரி ரோபோ 2.0 மாதிரி கௌஷி பார்க்க கௌஷி நான் அங்க முடிச்சேன் நான் என்னால சாப்பிட முடிஞ்சதுல தான் சாப்பிட்டேன் ஒரு மனுஷருக்கு சாப்பாடு சாப்பிடுறதுல ஒரு கண்ணு வைப்பீங்களா நீங்க எப்படிப்பட்ட கிட்ட மனசு உங்களுக்கு சாப்பிடுற நார்மலா கண்ணு வச்சா எல்லாரும் மெலிஞ்சு போவாங்க நீங்க வந்து கண்ணு வைக்க குண்டா வரேன் அண்ட் அடுத்தது வந்து எப்பவுமே வந்து சாப்பிட்ற நல்லா சாப்பிட்ற ஆக்கள் வந்து நல்ல மனசோட இருப்பாங்க ஏன்னா வயிறு நிறைஞ்சிருக்கும் புத்தி கெட்ட வேலைக்கு தோணாது அப்ப நல்லதே நினைப்பாங்க நல்லதாவே இருப்பாங்க அதுவும் எப்பவுமே மெல்லிசா உங்களை மாதிரி இருக்க கூடாது ஓகே நாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம் சோ இந்த வீடியோ வந்து வெரி சூன் நாங்க போறோம் பிகாஸ் இப்டார் எல்லாம் வருது சோ இங்க வந்து நோன்பு திறக்கிறதுக்கு மிக நல்ல இடமா இருக்கும் எஸ் நிறைய பேர் வந்து இங்க நோன்பு திறக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆனா இன்னைக்கு பெருசா கிரௌட காணே இல்ல நேற்று முந்தினால தான் வெதர் எல்லாமே இந்த வெதர் சரி ஓகே முடிச்சிடுமா எஸ் ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு பம்பா ஸ்ட்ரீட் ஃபுட்டோட ரிவ்யூ வந்து இதோட முடிக்க போகிறோம் ஸோ என்னோட சூப்பரான ரிவ்யூவில் தான் உங்களை மீட் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கீழே இருக்க அந்த குட்டி பட்டனை அமர்த்திடுங்க அண்ட் அதோட வந்து உங்களுக்கு வந்து சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அமர்த்திடுங்க ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே கேசிபியான பேரில் தான் இருக்குது மறக்காமல் போய் அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க என்னோட சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பை பை.